ஈரோட்டில் நாளை நடைபெற உள்ள வாக்கு எண்ணிக்கை அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சசிமோகன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் நிறைவடைந்ததை தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் சித்தோடு அடுத்துள்ள அரசு சாலை மற்றும் போக்குவரத்து பொறியியல் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சசிமோகன் இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு 600 காவல்துறையினரும் கிழக்கு தொகுதியில் உள்ள முக்கிய இடங்களில் 150 காவலர்கள் என மொத்தம் 750 காவல்துறையினர் பாதுகாப்பு படையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாக்கு எண்ணிக்கை துவங்குவது முதல் சான்றிதழ் கொடுக்கும் வரை அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறை தரப்பில் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஸ்ட்ராங் ரூமுக்கு ரெண்டு கம்பெனி ஆஃப் சிஏபிஎஃப் கம்பெனி இருக்காங்க. அவங்க ஸ்ட்ராங் ரூம் கார்டு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்னர் பெரிஃபரி அவங்க பாத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஆர்ம்டு ரிசர்வ் டிஎஸ்பி ஸ்ட்ரென்த்து ஸ்பெஷல் பட்டாலியன் அவங்க ப்ளஸ் நம்ம லோக்கல் ஸ்ட்ரென்த்து இவங்க செகண்ட் அண்ட் தேர்ட் டயரில் டியூட்டி பார்த்துட்ருப்பாங்க. இப்போ நாளைக்கு இருக்கக்கூடிய ஓட்டு எண்ணிக்கையப்போ முகவர்கள் என்ன செய்யணும், வேட்பாளர்கள் என்ன செய்யணும் எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியராக ஏற்கனவே ஆர்வம் மூலமாக தகவல் சொல்லியிருக்கோம். யார் அலோடு எந்த என்னென்ன உள்ள எடுத்துகிட்டு வரணும் எடுத்து வரக்கூடாது என்பதற்காகலாம் அவங்களுக்கு மறுபடியும் அந்த ஆர்வம் மூலமாக அந்த முகவர்களுக்கும் வேட்பாளர்களும் தகவல் சொல்ல சொல்லியிருக்கோம். தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கிறதுலேருந்து திரும்ப சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் எல்லா ஏற்பாடுகளும் தேவையான போலீஸ் ஸ்ட்ரென்த்தும் சரி இப்போ தேவையான துணை ராணுவமும் இருக்காங்க.